ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரான ஹமாதொட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமல் ராஜபக்ச மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நேற்றைய தினம் கண்டி ஸ்ரீதலதா மாளிகைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். அங்கு வழிபாட்டில் ஈடுபட்ட அவர்கள் அதனைத் தொடர்ந்து அஸ்கிரிபீட மகாநாயக தேரரின் செயலாளரான மிதஹம தம்மானந்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கம்பாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் அமைக்கப்படவுள்ள சீன முதலீட்டு வலயம் தொடர்பாக அஸ்கிரியப்பீட மகாநாயகரை தெளிவுபடுத்தவும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதன்போது நடவடிக்கை எடுத்தனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் உட்பட 15,000 ஏக்கர் காணியை சீன நிறுவனம் ஒன்றிற்கு குத்தகைக்கு வழங்கவிருப்பதை முன்னாள் சபாநாயகரான நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் என்னிடம் தெளிவுபடுத்தினர். எனினும் இது குறித்த தகவல்களையும் ஒப்பந்தம் தொடர்பில் நாட்டிற்கு தெளிவுபடுத்தவும் நாடாளுமன்றம் மற்றும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் அரசாங்கம் தவறியிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தனியார் மயப்படுத்தல் போன்ற விடயங்களை அரசாங்கம் செய்ய முயற்சித்தால் அது குறித்து மக்களிடையே சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும் என்பதோடு அரசாங்கம் தெளிவுபடுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறது. நான் அறிந்திருக்கும் வரை ஹம்பாந்தோட்டை ஒப்பந்தம் குறித்து இதுவரை அரசாங்கம் தெளிவுபடுத்தலை செய்யவில்லை. எனவே குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னர் அது பற்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நாட்டையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தெளிவுபடுத்துமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம். மேலும் ஒப்பந்தத்தை செய்ய முன் கால எல்லையை வழங்கி தெளிவுபடுத்தலையும் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்துகின்றோம்.